Hi guys, Sotram, இது Sunday special, இது வந்து, இன்னைக்கு வந்து Sunday, அதனால நான் ஒரு வாக்குத்தத்தை உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன். திருப்பாடல் ஒன்றில் ரெண்டு மூணு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுங்களா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வந்து செய்வதெல்லாம் வாய்க்கும். சோத்திரம் சங்கீதம் 1, 2, 3 இது இருக்குது. இதிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, 24 மணி நேரத்தில் கடவுளுக்கு நம்ம டயத்தை ஒதுக்கி, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி, ஒரே ஒரு வசனம் படித்தாலும் அது என்ன, எதுக்கு அந்த ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அதை நம்ம தியானித்து அதன்படி நடக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? கடவுள் வந்து அவருடைய வேதத்தை நம்ம வந்து பார்த்து அதன்படி நடக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை எல்லா வழியிலிருந்து காக்கப்படுவார். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த வசனம் போதும். ஓகே, ஒரு சாங் ஒன்று பாடிடுறேன், சரிங்களா? ஓகே, மறவாமல் நீனைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நீனைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆமென். ஓகே காய்ஸ், இன்னைக்கு இது போதும். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.